அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தளர்வில்லாத ஊரடங்கு அறிவித்த உடனேயே மக்கள் பல பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்ப நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடத்துவோம், கொண்டாட்டத்தோடு நடத்துவோம், நிறைய பேர் கூடி நம்ம விழா எடுக்கின்ற அந்த மனநிலையில் அவர்கள் இருப்பதை நான் பார்க்கின்றோம். குறிப்பாக திருமணங்கள் வரம்பு மீறி செய்யப்படக்கூடிய சில செய்திகளும் வருவதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளைக்கு முன்பாக ஊரடங்கில் ஒரு தளர்வு ஏற்படுத்தினாங்க. அது எதுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி கொள்ள வேண்டும், ஏன்னா அதுக்கப்புறம் தளர்வில்லாத ஊரடங்கு ஒரு வாரம் வருகின்ற காரணத்தினால் அது கொடுக்குறாங்க. ஆனால் நடந்தது என்ன, ரெண்டு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு குறிப்பிட போகிறேன். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானம் புறப்படுகிறது. அந்த தனியார் விமானத்தை வாடகைக்கு அமர்த்துகிறார்கள். அதில் வந்து விமானம் நடுவானத்தில் போன உடனே அந்த விமானத்தில் 150 பேர் பயணிக்கிறாங்க. மணமகன் ராகேஷ் மணமகளுடைய கழுத்திலே தாலியை கட்டுகிறார். வீடியோகிராஃபர்களும் ஃபோட்டோகிராஃபர்களும் அங்கே நிரம்பி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவானையில் திருமணம் நடந்ததை அவர்கள் பகிரங்கப்படுத்துகிறார்கள். புகைப்படங்கள் வெளிவருகின்றன, வீடியோக்கள் வெளிவருகின்றன. அப்புறம் விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தனியார் விமானத்தை 800,000 ரூபாய் வாடகை கொடுத்து எடுத்திருக்கிறார்கள். இங்கிருந்து போகும்போதே புரோகிதர்கள் எல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திடத்தில் விண்ணப்பித்திருக்கிறாங்க. எப்படி அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 பேருக்கு, ஏன்னா 50 பேருக்கு தான் அரசு அனுமதி கொடுக்கறது, திருமணத்தில் 50 பேர் வரைக்கும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 150 பேர் வந்து போயிருக்கிறாங்க. அப்போ அது ஒரு விதிமீறல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முகக்கவசமே இல்லாமல் மிக சர்வசாதாரணமான முறையில் அந்த 150 பேரும் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு புகாராக வந்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் பார்த்திங்கன்னா, அந்த தனியார் நிறுவன விமானத்திலே பணிபுரிந்த அத்துணை ஊழியர்களையும் அந்த நிறுவனம் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்திருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் அது நீக்கம் செய்திருக்கிறது என்பது பார்த்தாலும் கூட, இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது, இவையெல்லாம் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்காது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, அப்போது தங்களுடைய அந்த அதிகாரத்தை காட்ட வேண்டும், தங்களுடைய அந்த அந்தஸ்தை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும், மிகப்பெரிய பிரபலம் நம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்று ஆடம்பரமாக நடத்தக்கூடியதை நான் பார்க்கணும். அதே நேரத்தில் இன்னொரு எளிமையாக நடந்த திருமணத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடணுங்க. அதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நண்பர் தொலைபேசியிலே கூப்பிடுறார், நம்ம அடுத்த வாரம் வைக்க வேண்டிய திருமணத்தை நாங்கள் நாளைக்கே வைத்து விடுகிறோம், இந்த இடத்திலே நடக்கிறது, கொரோனா பெருந்தொற்று இருப்பதனால் நீங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு கலந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க, என் மகன் ஆழ்தியலுக்கு கல்யாணம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதை நான் ஒரு தகவல் வந்தது. ஆக பார்க்கின்றோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நெருக்கடியான முறையில் திருமணம் நடத்திருக்காங்க. ஆக்சுவலாக அடுத்த வாரம் நடக்க போகிற திருமணம் நாளைக்கே நடத்தணும் அப்படிங்கிறாங்க. மணமகள் சார்பாக ஒத்துக்கிறாங்க, மணமகன் சார்பாக ஒத்துக்கிறாங்க. என்ன நிபந்தனையுமே வச்சுருக்கிறாங்க, குடும்பத்தில் ஒருத்தர் தான் வரணும், அது ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும்தான் வரணும், கூட்டம் கூடக்கூடாது, மற்ற நண்பர்கள் யாருக்குமே சொல்லப்படவில்லை. வெறும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அறிவிப்பு வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இடமெல்லாம் கிடையாது, நேரமும் கிடையாது, இந்த தேதியில் திருமணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் அந்த மணமக்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், துவா செய்யுங்கள். ஆக அருமையானவர்களே, ஆக நாம் இந்த சந்தர்ப்பத்திலே எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு திருமணத்திலும் பல்வேறு படிப்பினைகள் இருக்குதுங்க. அதாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த தளர்வில்லா ஊரடங்கு எதுக்கு அனுமதிக்கிறாங்க அரசாங்கம்னா, நம்ம கூடி ஆர்ப்பாட்டம் செய்வதற்கல்ல, கொண்டாடுவதற்கல்ல, திருமணங்களை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கல்ல. திருமணத்துக்கு என்ன வேண்டும் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவருடைய தோழர் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களை சந்திக்கின்றார்கள். பார்த்துட்டு கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு மாப்பிள்ள மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவருடைய ஆடை, அந்த ஆடையில் வந்து ஒரு அத்தர் பூசன் அந்த கரை தெரிகிறது. அதை பார்த்து கேட்குறாங்க, கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்கிறீங்களேன்ட்டு. அந்த தோழர் என்ன தெரியுமா சொன்னார், ஆமாம் நபிகள் நாயகம் அவர்களே, எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நேற்று தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள்,
ஆக சாதாரணமான மனிதர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், என்னப்பா நீ கல்யாணம் நடத்திருக்கிற ஒரு வார்த்தை கூப்பிட்டியா, பெரிய கஞ்சனாக இருப்ப போல தெரியுது, கூப்பிட்டா விருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கூப்பிடலையோ அப்படி மட்டும் பேசுகிறதோடு நிறுத்தாமல் அவருடைய உறவியை கூட நம்மளில் பல பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, துண்டிச்சிருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் என்ன தெரியுமா கேட்டாங்க, நபி சல்லாஸ்லாம் அவரை பார்த்து கேட்குறாங்க, மகர் கொடுத்தாயா, மகர்னா வந்து மணக்கொடை, அதாவது மணமகன் சார்பாக மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய மணக்கொடை, மகர் கொடுத்தாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நபிகள் நாயகம் அவர்களே, நான் அந்த பெண்ணுக்கு ஒரு பெருத்தம்பள அளவுக்கு தங்கத்தை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற. இது ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, வலிமா கொடுத்தாயா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை நான் கொடுக்கலன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி வா கொடுக்கலான்னு சொல்லி அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆட்டை அறுத்து அந்த விருந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதாக நான் பார்க்கணும். இத்தனைக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரணமானவர் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தர், அந்த அந்த சமூகத்திலேயே மிக அதிகமான செல்வ வளம் பெற்றவர். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய திருமணத்தை மிக மிக எளிமையாக நடத்துகிறார். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நெருக்கமான நண்பராக இருந்தும் கூட அவங்களுக்கு கூட என்ன செய்யலை, இந்த அழைப்பை விடுக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆக அருமையானவர்களே, எனவே தேவையில்லாத நிகழ்வுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரானாவை வந்து நம்ம சாதகமாக கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சாதாரணமான நாளில் நடத்தினால் எவ்வளோ பெரிய பொருட்செலவு, எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ ரெண்டு தரப்பாருக்கும் செலவு தானே, ரெண்டு மணமகன் வீட்டுக்கும் மணமகள் வீட்டுக்கும் கலந்து கொண்டவங்க எல்லாத்துக்குமே. ஆக அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் எப்படி வரும்னு தெரியாது, இப்போதைக்கு ரெண்டாவது அலை இருக்கிறது, இது இன்னும் எப்படியெல்லாம் உருமாறும் அப்படின்னு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரானா வந்த நோயாளிகளுக்கு கருப்பு பூஞ்சை வருதுன்றாங்க, வெள்ளை பூஞ்சை வருதுன்றாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் ஆரஞ்சு அப்படி கலர் கலராக வந்து சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். ஆக இறைவன் காப்பாற்ற வேண்டும், இறைவன் காப்பாற்ற வேண்டும். எனவே இது போன்ற இந்த இந்த மாதிரி காலகட்டத்தில் மிகுந்த பேணுதலாக இருக்க வேண்டும், மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக குடும்ப நிகழ்வுகளை நடத்துங்கள் மிக மிக எளிமையாக. அதாவது திருமணத்தை பற்றி என்ன சொல்லுது இஸ்லாம், மணமகன் மணமகள் சம்மதம் வேணும் இல்லைங்களா, ரெண்டு பேருக்குடைய வழி வேண்டும், அது நடத்தி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், இந்த குடும்பத்திலேருந்து ஒரு சில பேர், அந்த குடும்பத்துலேருந்து சில பேர், அவ்வளோதான். ஒரு 20 பேர் இருந்தாலே போதும், அதிகபட்சம் 20 பேர் இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், நிக்காவை ரொம்ப பிரமாதமாக நடத்தி முடித்து விடலாம் அப்படின்னு தானே மார்க்கம் வழிகாட்டுகிறது. எனவே கல்யாணத்தெல்லாம் நீங்கள் தள்ளிப்படாதீங்க, ஏற்கனவே ஃபிக்ஸாக இருந்தால் அதை நடத்திடுங்க. ஆக இது போன்ற எளிமையான முறையிலே நடத்தி நடத்தும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய அருளும் கிடைக்கிறது, மக்களுடைய பிரார்த்தனையும் கிடைக்கிறது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் திருமணங்களை எளிமையாக நடத்தக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம் அனைவரையும் காப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்